ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நாளை மேலும் சூப்பராக்கிறதுக்கு நான் உங்களுக்காக ஒரு அழகான கதை வச்சிருக்கிறேன். நான் உங்கள் கவிதா தணபதி. ஆரம்பிக்கலாமா? கோயம்புத்தூரில் ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்து வருது. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க. ரெண்டு பேருமே அதே ஊரில் இருக்கிற பெரிய பணக்கார ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றாங்க. முதல் பையன் பேரு சங்கர், 9வது படிக்கிறான். அவனுக்கு படிப்பு சுத்தமாக வராது, ஆனால் ஸ்போர்ட்ஸில் எல்லா கேம்ஸ்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டாக வருவான். 2வது பையன் பேர் ராஜு, அவன் 8வது படிக்கிறான். படிப்பில் ஃபஸ்ட்டு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். அதுவும் மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் எப்போவுமே ஃபுல் மார்க்ஸ் தான். அதனாலேயே ராஜு தான் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எல்லாத்துக்குமே, டீச்சர்ஸ்க்கு, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே அவன் தான் ரொம்ப செல்லம். வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சங்கரை பார்த்து, நீ ராஜு மாதிரி நல்லா படி, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்காதேன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஜுவுக்கு எப்போவுமே ரொம்ப தற்பெருமை. அவங்க அண்ணன் சங்கரை அவன் மதிக்கவே மாட்டான். அவன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவான். எப்போ பார்த்தாலும் சங்கரை அவன் ஒரு முட்டாள், வேஸ்ட்டு அப்படின்னு எல்லாத்து முன்னாடி மட்டம் தட்டிகிட்டே வருவான். சப்போஸ் ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட சங்கர் யார் கூடையாவது போய் விளையாண்டுட்டோ இல்லை பேசிக்கிட்டோ இருந்தால் நம்ம ராஜுவுக்கு பொறுக்கவே பொறுக்காது. உடனே அந்த இடத்துக்கு வந்து, டி சங்கர், நீ இந்த தடவை மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கின? 30 மார்க் தானே எடுத்த? போய் படின்னு சொல்லி எல்லாத்து முன்னாடி அவனை இன்சல்ட் பண்ணிட்டு நக்கலாக சிரிப்பான். ராஜுவோட எப்போவுமே ஒரு கேங் இருக்கும். அவன் அங்கே முன்னால் எப்போவுமே சங்கரை ராஜு மட்டம் தட்டிகிட்டே இருப்பான். அதனாலேயே அவன் கேங்கில் இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம சங்கரை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் சங்கருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இதை எதையுமே அவன் கண்டுக்க மாட்டான். நம்ம தம்பி தானேன்னு சொல்லி எதையுமே அவன் பெருசு பண்ணவே மாட்டான். சங்கர் வந்து எப்போவுமே எல்லாத்துலேயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பான். ஒரு நாள் அவங்க படிக்கிற ஸ்கூலில் கோவா டூர் கூட்டிகிட்டு போகிறதா முடிவு செஞ்சுருக்காங்க. 8வது, 9வது, 10வது பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. நம்ம சங்கரும் ராஜுவும் வீட்டில் பர்மிஷன் வாங்கி அவங்களும் டூருக்கு போகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டூர் போகிற நாள் வந்துடுச்சு. சங்கரும் ராஜுவும் டூர் போகிறாங்க. ராஜு எப்பவும் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கூட சேர்ந்து இருக்கான். அவன் வந்து எப்போவுமே நம்ம சங்கரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணுறான். சங்கர் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துட்டு என்ஜாய் பண்ணுறான். எதையுமே அவன் கண்டுக்காமல் இருக்கான். ராஜுவுக்கு எப்போவுமே சங்கரை மட்டம் தட்டுறதான வேலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், டின்னர் டைம் கிடைச்சாலும் சரி, அவனை எங்கே பார்த்தாலும் சரி, எல்லாத்து முன்னாடியும் மறைமுகமாக, சங்கர் ஒரு முட்டாளு, சங்கர் ஒரு மாக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது கேலி செஞ்சுட்டே இருப்பான். அவனுக்கு தான் நம்ம சங்கரை கேலி செய்யலினா தூக்கமே வராது. அப்போ அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, டீச்சர்ஸ் எல்லாரும் எல்லா பாய்ஸையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே பீச்சுக்கு போகிறோம், அங்கே எல்லாரும் ஸ்விம் பண்ண போகிறோம், அதனால எல்லாருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா பாய்ஸும் ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. மேம்ஸ் எல்லாருமே நின்று பீச்சில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா பாய்ஸும் க்ளூ கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டாக ஸ்விம் பண்ணுறாங்களா, எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு எல்லா டீச்சர்ஸுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் எல்லாரும் லூட்டி அடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெட்டு கட்டுறாங்க. யார் ரொம்ப தூரம் ஸ்விம்மிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு. ஸோ போட்டியில் ஜெயிக்க ராஜுவும் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணிட்டு போகிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் கரையில் நின்றுட்டு சத்தம் போடுறாங்க, ராஜு ரொம்ப தூரம் போகாதீங்க, ரொம்ப தூரம் போகாதீங்கன்னு. ஆனால் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேங்கும் போட்டியோட விறுவிறுப்பில் அவங்க என்ன டீச்சர் சொல்கிற எதையுமே கேட்கல. அவனோட ராஜுவும் அவனோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்காங்க. அதுவும் நம்ம ராஜு கிட்டத்தட்ட நடுக்கடல் கிட்ட போயிட்டான். போய் என்ன ஆகுது, அங்கே சொல்லலாம் மாட்டிக்கிறான். ராஜுவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி கரைக்கு வந்துடுறாங்க. நம்ம ராஜு மட்டும் மிஸ்ஸிங் வரலை. ஏன்னா அவன் தான் சொல்லலாம் மாட்டிக்கிட்டானே. இன்னும் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பதட்டமாகி ராஜு ராஜுனே சத்தம் போடுறாங்க. ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வர ராஜு தெரியவே இல்லை. அப்போ
எல்லாரும் ரொம்ப டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஷங்கர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, ஷங்கர் நல்லா ஸ்விம் பண்ணுவான், அவன் ஸ்விம்மிங்கில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்கான். ஷங்கருக்கு ராஜு சொல்லல மாட்டின விஷயம் தெரிஞ்சு பதறி ஓடி வந்து டீச்சர்கிட்ட, டீச்சர் டீச்சர் எப்படியாவது என்னோட தம்பியை காப்பாற்றுங்க டீச்சர்னு கெஞ்சறான். ஆனால் எல்லா டீச்சர்ஸும் ஆல்ரெடி பதட்டத்தில் தான் இருக்காங்க, அவங்களும் அதுக்காக தான் பாடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு ஷங்கர் என்ன நினச்சான்னு தெரியல, திரும்பி ஷங்கர் கடலில் குதிச்சு ராஜுவை தேடி நீந்த ஆரம்பிக்கிறான். ஆனால் டீச்சர்ஸ்லாம் அதை திடீர்னு இவன் இந்த காரியத்தை பண்ணதங்காட்டி டீச்சர்ஸ்லாம் பதட்டமாயி, ஐயோ இவனும் இப்படி கடலில் குதிச்சுட்டு நீந்தி போகிறானேன்னு சத்தம் போடுறாங்க. டோன்ட் கோ ஷங்கர், கம் அவுட் கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க. ஆனால் எதை பற்றியும் லட்சியம் பண்ணாமல் ஷங்கர் நீந்திக்கிட்டே இருக்கான். நடுக்கடலில் சுழலில் மாட்டி சிக்கி ஒரு மரத்தை கையில் பிடிச்சிட்டு மயங்கி கிடந்த ராஜுவை பார்க்குறான் சங்கர். அவனுடைய தலை முடியை பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு வர்றான். அப்புறம் அவனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வர்றான் நம்ம ஷங்கர். அந்த பீச்சில் சுற்றி பார்க்க வந்த ஒரு டாக்டர் ராஜுவுக்கு முதலுதவி பண்ணுறாரு. ராஜு கண் முழிச்ச உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பீச்சில் இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஷங்கரை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இந்த சின்ன வயசில் எவ்வளவு பொறுப்போட, எவ்வளவு நிதானத்தோட, எவ்வளவு பெருந்தன்மையோட தான் தம்பி கொண்ணுன்னு ஓடி போய் அவ்வளோ எதையும் பொருட்படுத்தாமல் போய் காப்பாற்றிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பெருமையாக சங்கரை பேசுகிறாங்க. ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸு நடந்த விஷயத்தை எல்லாம் ராஜுகிட்ட சொல்கிறாங்க. ராஜுவுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுது. நம்ம எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்போம் நம்ம சங்கரை, ஆனாலும் அவர் ரொம்ப பெரிய மனசு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றிருக்கான்னு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. எழுந்து ஓடி போய் சங்கரை கட்டி பிடிச்சி, அண்ணா என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கதறான். அதுக்கு சங்கர், நீ எங்கிட்ட எந்த மன்னிப்பும் கேட்க வேண்டாம் ராஜு, எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் நான் சொல்கிறேன், என்னன்னா எப்பவுமே நம்ம விட பெரியவங்க கிட்ட நம்ம மரியாதையோடையும் அன்பாகவும் நடந்துக்கணும், புரியுதான்னு சொல்கிறான். அதுக்கு உடனே நம்ம ராஜு, ஆமா அண்ணா, நான் நல்லா படிக்கிறங்காட்டி ரொம்ப தலைக்கணத்தோடையும் ரொம்ப முட்டாள்தனத்தோடையும் நான் ரொம்ப தற்பெருமையோடு நடந்துக்கிட்டேன். இனிமேல் நான் யாருக்கிட்டே இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன், என்னை விட பெரியவங்க கிட்ட நான் ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிறேன்னான்னு சொல்கிறான். இப்போ சங்கரும் ராஜுவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு டூர் முடிஞ்சிட்டு பஸ்ஸில் ஜாலியாக கோயம்புத்தூருக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. குட்டீஸ், இதைத்தான் திருவள்ளுவர் அன்னைக்கு கற்றதனால் ஆயப்பையன் என்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனிங்கிற குரலில் சொல்லியிருக்கிறாரு. இந்த குரலோட விளக்கம் என்னன்னா, அறிவில் நம்மளை விட மூத்தவங்க முன்னாடி நமக்கு வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் நம்ம ஒருவர் பெருசாக கற்றிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லைங்கிறது தான். குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கதையை லைக் பண்ணுங்கள், எல்லார்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதா தணபதி.